குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 10th மேக்ஸில் 3rd சாப்டர் 3வது பாடத்தில் இயற்கணிதம் இருக்கும் இல்லையா, அதில் வர்க்கமூலம் காணுதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான 5 மார்க் மாடல் இருக்குது. அந்த மாடலில் தான் இதில் பார்க்க போகிறோம். அதை எப்படி எக்ஸே இல்லாமல் ஈஸியாக நம்ம நம்பர்ஸை வச்சு அந்த வர்க்கமூலம் கண்டுபிடிக்கிறது நான் சொல்லித்தரப்போகிறோம். ஓகேயா? ஸோ 3rd சாப்டர் அல்ஜிப்ரால ஃபைண்டிங் ஸ்கொயர் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மாடல் இருக்குது, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம்பிள் 3.21 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64x⁴ மைனஸ் 16x³ ப்ளஸ் 17x² மைனஸ் 2x ப்ளஸ் 1. இதன் வர்க்க மூலம் காண்கன்னு தமிழில் கேட்டிருப்பாங்க, சரியா? ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, முழு வர்க்க எண்கள் பற்றி தெரிஞ்சிருக்கணும். அதாவது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த முழு வர்க்க எண்கள் பற்றி நமக்கு தெரியணும். ஸோ முழு வர்க்க எண்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் அந்த சம் சப்போஸ் எக்ஸாமில் கேட்டால் கூட இந்த டேபிளில் நீங்கள் சைடில் எழுதி வச்சுக்கோங்க. இது எழுதி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், சரியா? ஸோ வேறு ஒன்றும் இல்லை, முழு வர்க்க எண்கள் அப்படின்னா 1-ஐ 1-ஆலேயே மல்டிப்ளை பண்ணி போடணும். 1 × 1 என்ன ஆன்சர் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம், சரியா? ஸோ 1 × 1 என்ன வரும் நமக்கு? 1 × 1 = 1, 2 × 2 = 4, 3 × 3 = 9, 4 × 4 = 16, 5 × 5 = 25, 6 × 6 = 36, 7 × 7 = 49, 8 × 8 = 64, 9 × 9 = 81, 10 × 10 = 100, 11 × 11 = 121. இந்த நம்பர்களை நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, பெர்ஃபெக்ட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எதை? இந்த 1, 4, 9, 16 வரல இந்த நம்பர்ஸ் எல்லாமே நமக்கு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ். சப்போஸ் நமக்கு சம்மில் எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் நம்பர் 16 இருந்தால் நம்ம அதை எப்படி தான் ஸ்பிளிட் பண்ணணும் அப்படின்னா, 4 × 4 அப்படின் தான் ஸ்பிளிட் பண்ணணும், சரியா? 16 வந்தால் 4 × 16 தான் பிரிக்கணும், ஈரட்டாக 16 அப்படின்னு நம்ம போடக்கூடாது. ஏன்னா நம்ம பார்க்குறது ஸ்கொயர் ரூட் மெத்தட். ஸ்கொயர் ரூட் அப்படின்னாலே நமக்கு ஒரே மாதிரியான 2 நம்பர் வந்துடும், சரியா? அப்போ வந்து 4 × 4 மட்டும்தான் நம்ம செலக்ட் பண்ணணும், வேறு எந்த நம்பரும் எடுக்கக்கூடாது. செகண்ட் டேபிள் யூஸ் பண்ணி எடுத்து அப்படி ஸ்பிளிட் பண்ணேன்னு பண்ணக்கூடாது. 16 வந்தாலே 4 × 4 தான் எடுக்கணும். 36 வந்தாலே 6 × 6 தான் நம்ம ஸ்பிளிட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் நம்பர் இந்த இதில் வந்துருச்சு அப்படின்னா இந்த டேபிளை தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கணும். அதுதான் நம்ம இந்த டேபிளை முதல்ல பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன். இந்த டேபிள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், சரியா? ஸோ இந்த மாதிரி ஒரு பாலினாமியல் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி இந்த கோவைக்கு, இந்த பல்லுறுப்பு கோவையின் வர்க்க மூலம் காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு இந்த எக்ஸை பார்த்தோன்னே கொஞ்சம் பயம் வரும். எக்ஸ் பார்த்தோன்னே இந்த 5 மார்க் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு நினைப்பாங்க. ரொம்ப ஈஸியான சமுதாயம் இது, ரொம்ப இம்பார்ட்டண்டானதும் கூட. கண்டிப்பாக வந்து நம்ம இந்த மாடல் எதிர்பார்க்கலாம். என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா, நான் எக்ஸ் எதுவுமே எழுதலை, நம்பரை மட்டும் ஃபஸ்ட் என்ன செஞ்சுக்கிறோம் அப்படின்னா, பவர் வந்து கரெக்டாக இருக்குதான்னு மட்டும் செக் பண்ணிக்கிறோம். பவர் 4 ஆரம்பித்தோம்னா அடுத்து 3 இருக்கணும், 2 இருக்கணும், அடுத்து எக்ஸோட பவர் 1 இருக்கணும், அது லாஸ்ட்டில் எக்ஸ் இல்லாத டேர்ம் இருக்கணும். சப்போஸ் ஏதாவது டேர்ம் மிஸ் ஆகிருந்ததுன்னா அந்த இடத்துல நீங்கள் 0 ஆட் பண்ணிக்கிறோம், சரியா? ஸோ பவர்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக வந்துடும். 1 7 வரிசையில் என்ன இறங்குறத பவரோட அசெண்டிங் ஆர்டர் இல்லை டிசெண்டிங் ஆர்டர் படி நம்ம இங்கே எழுதணும். நம்ம பார்த்தா வரிசையாக இருக்குது. மேக்ஸிமம் வந்து எக்ஸ் பவர் 4 நம்ம ஃபஸ்ட் எடுத்துக்கிற மாதிரி எடுத்துக்கலாம், சரி? அதுதான் நம்ம ஸ்கொயர் ரூட் எழுதுறதுக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் பவர் 4 இருக்கணும், அடுத்து எக்ஸ் பவர் 3 இருக்கணும், அடுத்து எக்ஸ் ஸ்கொயர், அடுத்து எக்ஸ், அடுத்த ஒரு நம்பர், சரியா? இப்போ நான் என்ன செஞ்சுருக்கேன், வெறும் நம்பராக எடுத்து வந்திருக்கேன். 64 மைனஸ் 16 17 மைனஸ் 2 ப்ளஸ் 1, இந்த மாதிரி நம்பரை கேப் விட்டு நான் எழுதியிருக்கேன், சரியா? இப்போ தான் நம்ம ஸ்கொயர் டேபிள் பார்த்தோம். 64 வந்தாலே நம்ம எப்படி தான் பிரிக்கணும், 8 × 8 = 64 தான் பிரிக்கணும் இல்லையா? 8 × 8 = 64 அப்படி தான் ஸ்பிளிட் பண்ணி ஆகணும். கண்டிப்பாக ஃபஸ்ட் டேம் ஒரே மாதிரி வந்துடும். இப்போ நான் சப்ட்ராக்ட் பண்ண போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு டேம் எனக்கு கேன்சல் ஆயிரும். சப்ட்ராக்ஷன் முடிக்கவுமே அடுத்து 2 நம்பர்ஸை நான் கீழே கொண்டு வந்துடுவேன். சப்ட்ராக்ஷன் முடிச்சுட்டு 2 நம்பர் கீழே கொண்டு வந்துருவேன். இப்போ நான் ஒரு 2 ஸ்டெப் சொல்ல போகிறேன். இந்த 2 ஸ்டெப் தான் அடுத்த இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம், சரியா? இந்த 2 ஸ்டெப் தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா, எந்த சம் கேட்டாலும் நீங்கள் இந்த இதில் இந்த மாடலில் செய்ய முடியும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா, மேலே இருக்க நம்பரை 2 மல்டிப்ளை பண்ணி சைடில் எழுதணும், சரியா? இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அப்போ 8 2 மல்டிப்ளை பண்ணால் 8 × 2 = 16, 8 × 2 = 16 வந்துடும், சரியா? ஃபஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சு. செகண்ட் ஸ்டெப் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட் நம்பரை ஃபஸ்ட் நம்பரால் டிவைட் பண்ணணும். இங்கே வந்து 2 நம்பர் இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட் நம்பர் மட்டும் தான் எடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்பர் எனக்கு இங்கே மைனஸ் 16, இங்கே ஃபஸ்ட் நம்பர்னால் ஒரே 1 நம்பர் தான் இருக்குது. ஸோ அந்த 16 நான் டிவைட் பண்ண போகிறேன். ஸோ 16 டிவைட் பண்ணால் 1 வரும். என்ன 1 வரும்? மைனஸ் 1 வரும். இப்போ இந்த கண்டுபிடிச்ச நம்பரை நான் இங்கே சைட்லையும் எழுதணும், மேலேயும் எழுதணும், சரிதானா? அந்த 2 ஸ்டெப் ஃபாலோ பண்ணேன். 1 வந்து 2 மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன். செகண்ட் 1 ஃபஸ்ட் நம்பரை ஃபஸ்ட் நம்பரால் டிவைட் பண்ணிக்கிட்டேன். டிவைட் பண்ணுறப்ப எனக்கு ஒரு ஆன்சர் கிடச்சிட்டு, அந்த ஆன்சரை நான் சைட்லையும் எழுதிக்கிட்டேன், மேலேயும் எழுதிக்கிட்டேன். இப்போ போட்டு அந்த புது நம்பரை வச்சு இந்த 2 மல்டிப்ளை பண்ணி கீழே எழுதணும்.
ஓகே தானே. ஸோ ஒன்னால் பண்ணுறப்ப அதே நம்பர் தான் இருப்போது, மைனஸ் ஒன்று இருக்குது. ஸோ ஒன் இன்ட்டு சிக்ஸ்டீன் அப்படின்னு வரும், அது இதில் வந்துடும் மைனஸில் வந்துடும். ஏன்னா மல்டிபை பண்ணுறப்ப ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு மைனஸ் ஆயிரும். அடுத்து இங்கே ஒன் இன்ட்டு ஒன் ஒன்று தான், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக இருக்கும். ஸோ இங்கே ப்ளஸ் ஒன் வரும். ஓகே தானே, இது வரைக்கும் புரிஞ்சா? நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போகிறோம், சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். சரியா? சப்ட்ராக்ஷனில் ஏற்கனவே சொன்ன மாதிரி மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸு, ப்ளஸ் இருந்தால் மைனஸ். அப்போ இது ப்ளஸ் சிக்ஸ்டீன், இது மைனஸ் சிக்ஸ்டீன், கண்டிப்பாக கேன்சல் ஆயிரும். பதினாறில் பதினாறு போனால் ஜீரோ. இப்போ செவன்டீனில் ஒன் போனால் சிக்ஸ்டீன் வரும். அடுத்து ரிமைனிங் டூ நம்பர்ஸ் நான் கீழே கொண்டு வந்துட்டு போகிறேன். ஓகேயா? இப்போயும் அப்போ சொன்னால் அதே டூ ஸ்டெப். என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணணும், செகண்ட் தான் டிவைட் பண்ணணும். ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன செய்யணும், மேலே இருக்க நம்பர்ஸை டூவால் மல்டிப்ளை பண்ணி சைடில் எழுதணும். அப்போ டூவால் மல்டிப்ளை பண்ணால் எயிட் டூ சார் சிக்ஸ்டீன். இந்த பாக்ஸுக்கு நேராக தான் எழுதிக்கிறோம், இந்த பாக்ஸுக்கு நேராக சிக்ஸ்டீன். எயிட் டூ சார் சிக்ஸ்டீன். ஒன் டூ இஸ் டூ எதில் போடணும், மைனஸில் போட்டிருக்கணும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு மல்டிப்ளிகேஷன் முடிஞ்சு. அடுத்த ஸ்டெப் என்ன சொன்னேன், டிவைட் பண்ண சொன்னேன். என்ன சொன்னேன், ஃபஸ்ட் நம்பரை ஃபஸ்ட் நம்பரால் டிவைட் பண்ணணும். ஸோ இங்கே சிக்ஸ்டீன் வந்திருக்குது, அந்த சிக்ஸ்டீனாக இங்கே வரக்கூடிய ஃபஸ்ட் நம்பர் சிக்ஸ்டீன். இதுக்கு முன்னாடி ஸ்டெப்லையும் நம்ம அதை தான் எடுத்துருப்போம், அடியில் வரக்கூடிய நம்பர் ஒரே மாதிரி தான் வரும். சரியா? ஸோ ஒன் சிக்ஸ்டீன் இஸ் சிக்ஸ்டீன் இல்லையா, ஒரு பதினாறு பதினாறு. அப்போ ஒன்று எங்கே போட்டோம்னா மேலேயும் ஒன்றை போட்டணும். போட்ட பிறகு என்ன செய்யணும், புதுசாக போட்ட நம்பரை வச்சு இதை மல்டிப்ளை பண்ணி கீழே எழுதலாம் இல்லையா? ஸோ ஒன்று ஒன்றால் மல்டிப்ளை பண்ணுறப்ப அதே நம்பர் அப்படியே வந்துடும், எந்த சைனும் சேஞ்ச் ஆகிருக்காது. ஓகே தானா? இப்போ பாருங்கள், எல்லாமே ஒரே மாதிரியாக இருக்குது. இப்போ கழிக்கிறப்ப கண்டிப்பாக ஜீரோ ஆயிரும்ல, பதினாறில் பதினாறு போனால் ஜீரோ. எல்லாம் என்ன இருக்குன்னு சொல்லியிருக்கேன், நான் சப்ட்ராக்ட் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்கேன். சப்ட்ராக்ட் பண்ணுறப்ப என்ன செய்வோம், கீழே சிம்பிள் மாற்றி பண்ணிகிட்டு இருப்போம். நான் லாஸ்ட் ஸ்டெப்பில் மட்டும் இந்த இதில் சிம்பிள் மாற்றாமல் பண்ணுறேன், ஏன்னா அடுத்த மாடல் ஏபி கண்டுபிடிக்கிற மாடல்லாம் வரும், அங்கெல்லாம் கண்டிப்பாக லாஸ்ட்டில் சிம்பிள் மாற்றிருக்கக்கூடாது. அதனால் இப்போ இருந்து அதை நம்ம பழகிக்கலாம். ஒரே மாதிரி இருந்தால் கண்டிப்பாக கழிக்கிறப்ப ஜீரோ வந்துடும், உங்களுக்கு அது புரியும் இல்லையா? ஸோ சிக்ஸ்டீனில் சிக்ஸ்டீன் போனால் ஜீரோ, மைனஸ் டூவில் ப்ளஸ் டூ போனால் ஜீரோ ஆயிரும், இங்கே ஒன்ல ஒன் போனால் ஜீரோ ஆயிரும் இல்லையா? ஸோ எல்லாமே கேன்சல் ஆகி லாஸ்ட்டில் நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னா ஜீரோ அப்படிங்கிற நம்பர் கிடச்சிரும். ஓகே தானா? ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், ஸ்கொயர் ரூட் எடுத்து எழுத போகிறேன். ஸ்கொயர் ரூட் வர்க்க மூலம் ஈக்குவல் டு, இந்த வர்க்க மூலம் எழுதுறப்ப மட்டும் என்ன செய்யணும் அப்படின்னா மாடுலஸ் போட்டு கண்டிப்பாக இப்போ மட்டும் எக்ஸை சேர்த்து நம்ம எழுதிக்கலாம். சரியா? எக்ஸ் எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னா, எக்ஸ் பவர் ஃபோரில் சம் கொடுத்துருக்காங்க, அப்போ கண்டிப்பாக நம்ம எழுத போகிற ஆன்சரில் வந்து எக்ஸ் பவர் டூ வந்திருக்கோம். அப்படியே பவரில் வந்து பாதி ஆகி தான் வரும் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறப்ப. சரியா? அப்போ எக்ஸ் பவர் டூவை தூக்கி மொதல் இதில் சேர்க்க போகிறோம். அப்போ எட்டு எக்ஸ் பவர் டூ அப்படி நம்ம எழுதணும், எயிட் எக்ஸ் ஸ்கொயர் அப்படி நம்ம எழுதணும். செகண்ட் டைம் மைனஸ் ஒன்று இருக்கா, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் சேர்த்தாச்சு, அடுத்து பவர் குறையணும் இல்லையா? அப்போ இங்கே எக்ஸ் சேர்த்து எழுத போகிறேன். அப்போ எப்படி எழுதுவேன் நான், மைனஸ் ஒன் எக்ஸ் அப்படின்னு எழுதுவேன். லாஸ்ட் ஒன்று டைம் வருது ப்ளஸ் ஒன்று இருக்குது, அப்போ லாஸ்ட் நம்பர் வந்து வெறும் நம்பராக தான் எழுதணும் இல்லையா? ஸோ இதை வேணால் என்ன செஞ்சுக்கலாம், எயிட் எக்ஸ் ஸ்கொயர். இந்த ஒன் வந்து நம்ம பொதுவாக போட மாட்டோம் எக்ஸுக்கு முன்னாடி, எக்ஸுக்கு முன்னாடி ஒன் நம்ம பொதுவாக போட மாட்டோம். அப்போ மைனஸ் எக்ஸாக வச்சுக்கலாம், இது லாஸ்ட்டில் ப்ளஸ் ஒன் வந்துடும். இதை வந்து நம்ம மாடுல ஸ்கூலில் கொடுக்க போகிறேன், ஸ்கொயர் ரூட் எப்பவுமே மாடுல ஸ்கூலில் கொடுக்கணும். அவ்வளோதான் சம் முடிஞ்சு. உங்களுக்கு சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், மறுபடியும் லைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கொடுத்தது என்ன செய்கிறோம், பவர்ஸ் வந்து ஒரே கரெக்டாக இறங்கி வருதா அப்படின்னு மட்டும் பார்த்துக்கோங்க. எல்லா டேர்ம்ஸும் இருக்குதான்றதை பார்த்துடணும். வெறும் நம்பர்ஸாக என்ன செய்கிறேன், ப்ளஸ் மைனஸோட என்ன சிம்பிள் இருக்கோ மைனஸ் தான் கண்டிப்பாக மைனஸ் சேர்த்து எழுதிடணும். இந்த ஃபஸ்ட் நம்பர் என்ன செய்யணும், அந்த பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொன்னீங்களே வர்க்க வாய்ப்பாடு, அந்த வர்க்க வாய்ப்பாடை வச்சு என்ன செய்யணும், பிரிச்சுக்கிறோம். அப்போ அறுபத்தி நாலில் எட்டு அறுபத்தி நாலாக மட்டும்தான் அதை பிரித்து எழுதணும். அதை அந்த மாதிரி படம் இந்த ஒரு ஸ்டெப் மட்டும் நீங்கள் செஞ்சீங்களா உங்களுக்கு ஒரு மார்க் கிடச்சிடும். இந்த மேக்ஸில் எப்போவுமே ஸ்டெப் மார்க் உண்டு நமக்கு. ஸோ இந்த ஒரு ஸ்டெப் ஃபினிஷ் பண்ணிங்கன்னா ஒரு மார்க் கிடச்சிரும், மறந்துடக்கூடாது. சரியா? ஸோ எழுதியாச்சு. அடுத்த சிக்ஸ்டி ஃபோர், அடுத்த ரெண்டு நம்பர் நான் கீழே இறக்குறேன். ரெண்டு ஸ்டெப்பை நான் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து டூவால் மல்டிப்ளை பண்ணணும், மேலே இருக்க நம்பரை டூவால் மல்டிப்ளை பண்ணி போடணும். செகண்ட் ஸ்டெப்பு ஃபஸ்ட் நம்பரை ஃபஸ்ட் நம்பரால் டிவைட் பண்ணி போடணும். இந்த ரெண்டு ஸ்டெப்பும் உங்களுக்கு புரிஞ்சால் போதும், ஈஸியாக ஒரு ஃபைவ் மார்க் நீங்கள் வாங்கிடலாம். ஒரு சிலருக்கு டவுட் வந்திருக்கும், இந்த சம் வந்து ஆக்சுவலாக எக்ஸ் வச்சு செய்யணுமே, இங்கே எக்ஸ் இல்லாமல் சொல்லித்தராங்களே, இதில் கண்டிப்பாக நமக்கு ஃபைவ் மார்க் கிடச்சிருமா இல்லை கிடைக்காதா அப்படிலாம் டவுட் வரும். கண்டிப்பாக உங்களுக்கு ஃபைவ் மார்க் கிடைக்கும். இந்த பப்ளிக் கரெக்ஷன் நான் நிறைய இடம் போயிட்டு வந்திருக்கேன், எல்லா வருஷமுமே இந்த மாடல் சமுக்கு நாங்கள் ஃபைவ் மார்க்ஸ் தான் கொடுத்துட்ருக்கோம். லாஸ்ட்டில் மட்டும் நீங்கள் மறக்காமல் எக்ஸ் ஆட் பண்ணி எழுதணும், மற்றபடி இந்த இடத்துல எக்ஸ் போட்டு தான் ஆகணுன்ற அவசியம் இல்லை. ஸோ எக்ஸ் வச்சு செய்கிறது தான் ஒரு சிலருக்கு கஷ்டமாக இருக்குன்றதுனால தான் அந்த மாடலில் வந்து எக்ஸ் இல்லாததை உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த வீடியோவை. ஓகே தானே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.